हेलो एवरीवन, वेलकम टू मिसेस कुमन्स किचन। इन्नीकी नम्म पाक्क पोर रेसिपी ओरु फेमसान बर्मी रेसिपी, बर्मी अतो। இந்த அத்தோ நான் ஃபஸ்ட்டு எங்கே கேள்விப்பட்டேன் அப்படின்னா, நான் நண்பன் படத்தில் தான் கேள்விப்பட்டேன். அதில் நம்ம தளபதி விஜய் வந்து சொல்லியிருப்பார், எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பர்மி ஃபுட்டு அப்படின்னு. அதனாலவே நம்ம ஃபுட்டிங்கிறதுனால ஒரு கியூரியாசிட்டி, அது என்னன்னு பார்க்குறதுனால அந்த பர்மி ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு வெஜ் வெர்ஷனில் செஞ்சு காட்ட போகிறேன். ஏன்னா இது புரட்டாசி மாதம் கூட இல்லைவா, அதனால் வெஜ் வெர்ஷன் பார்க்கலாம். இப்போது இந்த பர்மி ஸ்பெஷல் அத்தோ உங்களுக்காக. இந்த ரெசிபி வந்து என் தம்பியோட ஹோட்டல் டேஸ்மியில் செஞ்சேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அத்தோ செய்கிறதுக்கு ஒரு பொடி தேவை. அது என்ன பொடி அப்படின்னா, வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் வறுத்து பொடி பண்ண பொடி. அதை தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் வேர்க்கடலை நல்லா வறுத்துட்ருக்கேன். இதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பொட்டுக்கடலை சேர்க்குறோம். பொட்டுக்கடலையும் அதே போல் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வைக்கணும். இது கடாய் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் வறுத்து எடுத்துடலாம். ஏன்னா இது பெரிய அடுப்புங்கிறதுனால. அதே போல் வரமிளகாய் ஒரு நாலஞ்சும் இதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது மூணும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டு தனித்தனியாக பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கால் கப் எண்ணெய் விட்டு அதை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கை வெங்காயம் எடுத்து போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அதாவது ஃப்ரைட் ஆனியன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ரைட் ஆனியன் நம்மளுக்கு வேணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். அத்தோ இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்ல கலர் மாறிட்டு வருது. நல்லா கிறிஸ்பியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் சாப் பண்ண பூண்டும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது மட்டும் என்னென்னா எண்ணெயோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். அதனால தான் நான் கால் கப் ஊட்டி கொஞ்சமாக பொரிச்செடுத்தேன். இப்போ இதெல்லாம் தனித்தனியாக பவுடர் பண்ணிக்கலாம். வரமிளகாய் தனியாக பவுடர் பண்ணியாச்சு. இப்போ பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் பவுடர் பண்ணியாச்சு. இந்த அத்தோக்கு பெரிய வெங்காயம் ஒன்று வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸும் கேரட்டும் நீளவாக்கில் நம்ம நூடுல்ஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதே போல் ஒரு கப் வந்து நூடுல்ஸை நல்லா பாயில் பண்ணி நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பெரிய வெங்காயம், முட்டைக்கோஸும் கேரட்டும், அப்புறம் பாயில் பண்ண நூடுல்ஸும், அப்புறம் அந்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் பவுடர் பண்ண அந்த பொடி, அப்புறம் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வறுத்தது, நம்ம வறுத்த பொடி பண்ண மிளகாய்த்தூள், தட்டை ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், உடச்சி வச்சுருக்கேன், அப்புறம் பூண்டு வந்து எண்ணெயில் பொரித்தது அந்த எண்ணெயோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து கொத்தமல்லி கொஞ்சம், இது வந்து உப்பு தண்ணி, அதாவது ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. கூட புளித்தண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த அத்தோ எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஒரு பெரிய தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தட்டில் வந்து நம்ம பாயில் பண்ண நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸை சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துறோம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ பச்சையாக இருந்த முட்டைக்கோஸும் கேரட்டும் நீளவாக்கில் கட் பண்ணது இல்லையா, அதை சேர்த்துருக்கோம். இது கூட நீளவாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயம். இப்போது நம்ம இந்த நூடுல்ஸ்க்கு தகுந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு டீஸ்பூன் சேர்த்துறேன். நம்ம நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவோம்ல நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்படின்னா, அதனால் கொஞ்சம் சேர்த்தே போகிறேன் காரம். இது கூட புளித்தண்ணி சேர்த்துறேன். புளித்தண்ணி வந்து அவங்கவுங்களுக்கு புளிப்பு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது இஞ்சிக்கும், நல்லா ஊறிடும் சீக்கிரம். அதே மாதிரி உப்பு தண்ணி, இப்போ இதுதான் நம்ம உப்பு தண்ணி சேர்த்துறோம். அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ண அந்த பூண்டு இருக்கு இல்லையா, எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம், அந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம சேர்த்துக்கிறோம். அது நல்லாயிருக்கும். நம்ம பூண்டும் எண்ணெயும் கலந்து சாப்பிடும் போது அந்த காரத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் பொடி பண்ணதை சேர்த்துறோம். ஏன் காரம் நிறையா சேர்த்துறோம் அப்படின்னா, நம்ம இட்லி பொடியெலாம் கலந்து சாப்பிடுவோம்லோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ தட்டை சேர்த்தியாச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். இதுதான் பர்மா ஸ்பெஷல் அத்தோ. நம்ம வந்து வெஜ் செஞ்சுருக்கோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் அத்தோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம யூஸ்வலாக நம்ம நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வித்தியாசமாக பர்மா ஸ்பெஷல் அத்தோ செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த அத்தோ வந்து நிறையா ஊரில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோல இந்த அத்தோ கூட அந்த பேஜோ எப்படி செய்வாங்க அப்படிங்கறதை நான் செஞ்சு காட்டுறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் மீண்டும் உங்களை வேற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Renuka Kumnan. Bye, have a great day.